கட்டில வந்தவள வந்தவள ஆதி சத்திய மாவிஷகியாட்டு மேல முழக்கத்தோடு 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 உறவ போட்ட அம்மாவாள ஏ மாவிஷகியா மாந்திரவாதி புலையனுக்கு புலையனுக்கு மகளாக பிறந்தவளே புலயம் பெற்ற புல மகளா புல மகளா மகளா புகழ் படைத்த ஏ புலமாவளா ஏ சகியம்மா பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரும் குடும்பவளே குடும்பவளா அதலே இல்லா மக்களுக்கு ஏ மாவி சகிய அதலை வரும் தொட்டில் பிள்ள கேப்பாளா சொல்லி வரமும் குடும்பாளா தொட்டில் புள்ள கேப்பாளா ஏ சகியம்மா ஏதாய செக்க நல்ல சிகப்பழகி பொட்டழகியாக்கு சொன்னா தப்பாதையம்மாக்கியம்மா வரம் கொடுத்தாலும் ஏ மாவுசகியா ஏ பூசகி பொன்னழகி உன்புகளா நாடு எல்லாம் வந்த பேரையா ஏ மாவி சகி அம்மா சகி கரமல்ல உனக்கு ஒன்புகளா பொன்னழகிய இப்பொழுது இந்த மாவடிக்காய் அம்மா கோர நல்ல உனக்கு தலைய அழகியா ஏ புலைய மகா புலைய உங்க முக பொட்டாளையா ஏ மகாராணியா எம்மா அழகுலையும் சிறந்தவளா அவசத்தில் அம்மா உயர்ந்தவளா உயர்ந்தவளா வேலக்காரி சாலக்காரிய சாலக்காரியா பொல்லாத எதக்கியம்மா
போற்றுவாரா பாடுதாள ஐயா பகவதி ஆயிடமாதில இடமாதில அம்மா அம்மா பகவதியா பகவதியா மாணிக்க கைலாசத்தில் கைலாசத்தில் மாமசத்த கலந்ததால கலந்ததால கைலாச வாசலில மாமசம் கலந்ததால கலந்ததால எந்த பகவானோ பகவானோ கைலாசம் ஆகாதென்று அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்தார் வளப்போர்க்கு பிள்ளையாக வளப்போர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா எனக்கு ஏதோ ஒரு பாசம் தெரிஞ்சது எங்க அக்கா மகனா என் மகன மாயாண்டி என் வார்த்த கேள் மகன பகவானுக்கு மகனையானா பகவதிக்கு மகன் தானப்பா பார்வதிக்கு மகனையானா பகவதிக்கு மகன் தானப்பா ஈசனுக்கு மகனையானா எனக்கு நீ மகன் தானே என் மகன மாயாண்டி அந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில் இரு மகனே என்னுடைய வாசலில கலுங்கலில கலுங்கலில திருவாத்தி மூடாதில மூடாதில ஏழு கடாரந்தர வியந்தான் மூட இருக்குதப்பா அந்த நல்ல திரவியத்த சொடல கல்வன் கொண்டு போகாமல் காத்துனையும் தந்தையானா உனக்கு வருடம் ஒரு தடவை வருடம் ஒரு தடவை குடை போட்டு தாருங்கப்பா வருஷத்தில் ஒரு தடவை குடை போட்டு போடு போடு அந்த பகவதியும் சொன்ன போது அப்பா மக மாயாண்டி அம்மா அம்மா பகவதி பகவதி அரும மகனுட வார்த்தைகளோ அம்மா பகவதி உன் வாசல்ல நான் தெக்க முட்டு கலுங்கள் திருவாத்தி மூடுல ஏழு கடாரம் திரவியத்துல கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து நான் வரணுமானா எனக்கு நீ என்ன தருவ நீ என்ன கேட்டாலும் தாரேன்பா உனக்கு வருஷம் ஒரு தடவை ஊட்டு போட்டு கொடுக்கட்டுமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் கைலாசத்துல நான் அதிகமா வாங்கி சாப்பிட்டேன் உன் வாசல்ல நான் கொலுவிருந்து வரணுமே ஆனா ஏ அம்மா பகவதி நான் 21 இடத்துல நிலையம் கேட்பேன் கேட்கும் இடத்துலலாம் நீ எனக்கு நிலையம் போட்டு தரணுமே அம்மா அம்மா அப்பா ஏ சுடல சுடல உனக்கு எங்கெல்லாம் நிலைய வேணும் மகனே ஏ சுடல ஐயா அம்மா அம்மா பகவதி அம்மா அம்மா பகவதி உன்னுடைய வாசலில குருகுருக்க வேணுமானா தேரடியில் ஒரு நிலையம் ஏ அம்மா தேரடி மாடனாக
சிறவியத்தில் ஒரு நிலையம், சிறவியம் காத்த மாடனாக, கோபுரத்தில் ஒரு நிலையம், கோபுரம் காத்த மாடனாக, கொடி மரத்தில் ஒரு நிலையம், கொடி மரம் சுடலையாக, நாலு நல்ல வாசலுக்கு நாலு நல்ல நிலையம் வேணும், வடப்பொழியில் மணி மண்டபத்தில் மூலையில் பிளமுட்டருகில் தன்னையும் தந்தையான அரும மக மாயாண்டி அரும மக காவல் காத்து அம்மா பகவதி உன் வாசல்ல நான் கொலுவ இருக்கணுமானா சொல்லுனா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா என்ன எங்கெல்லாம் கேட்டேன் தேரடியில ஒரு நிலையம் தேரடி மாட அவர் தான் தேரடி மாடு ஆமா திரவியத்தில் ஒரு நிலையம் ஆமா திரவியம் காத்த மாடனாக சரி கோபுரத்தில் ஒரு நிலையம் அதான் கோபுர மாட கோபுரம் காத்த மாடனாக ஆமா கொடி மரத்தில் எனக்கு ஒரு நிலையம் நிலையம் கொடி மரத்து சுடலையாக ஆமா நாலு வாசலுக்கு ஒரு நிலையம் நாலு கிணற்றிலே ஒரு நிலையம் நிலையம் மடப்புளியிலே ஒரு நிலையம் சுடலைக்கு மணி மண்டபத்திலே ஒரு நிலையம் ஆமா ஈசானிய மூலையில ஒரு நிலையம் இடுக்கு பெலா மூட்டருகில ஒரு நிலையம் அப்படி இருபத்தோர் நிலையம் எனக்கு நீ தந்தையானா உன்னுடைய வாசலில வாசல மகமாயாண்டி மாயாண்டி கல்வன் கொண்டு போகாமல் போகாமல் காவல் காத்து வருவேன் அம்மா மாயாண்டி சொன்ன போதே மங்கையான பகவதியா என் மகனே மாயாண்டி அப்பாயே சொடல அம்மாளுக்கு மாமசம் எல்லாம் பிடிக்காது மகனே ஆத்தாளுக்கு சைவம் தான் பிடிக்கும் அதனால நீ மாயானம் போய் மாண்ட பிணங்களை தின்று வந்தவன் அப்பா என் வாசல்ல நீ கொலுவிருக்க வேணுமானா அம்மாளுக்கு நடக்கும் பூசையத்தான் உனக்கு நடத்துவேனப்பா சுடலமாயாண்டி அப்படி ஆட்டும் என்று ஆண்டவ மாயாண்டி அம்மாளிடம் நிலையம் வாங்கிய உக்குமூட்டு கலுங்கலில திருவாத்தி மூடாதில ஏழு கடாரம் திரவியத்தில் கல்வன் கொண்டு போகாமல் கச்ச வரிஞ்சி கட்டி அருங்கச்ச சுங்கில் இட்டு கட்டி வரிஞ்சி கட்டி தாமரக்க சுங்கல் இட்டு பட்டு கச்ச பவள கச்ச பட்டு கச்ச சல்லடமா சீல குல்லாவா அங்கு கச்ச சல்லடமா ஐயருவா வல்லையம்மா அவடிக்கால் சுடல ஐயா திரவியத்து பக்கத்தில் வாங்கின கையோடு உருவின வாழோடு விளக்கு முகமாக விளக்கு முகமாக உருவையோடு காவல் செய்தோம் மாயாண்டி காவலில மலையாள தேசத்தில பகவதிய வாசலில ராகம் பறக்காதி அருங்குருவில் அந்தாதி சிட்டு பறக்காதி சிறுகுருவில் அந்தாதி அட்டம் சுழிக்காதி காத்து வீசாதி உள்ளம் பறக்காதி உள்ள மாதிரி பறக்காதி அவருக்கு ஊர்குருவி அந்தாதி ஒரு குருவி
அந்தாமல் கருங்குருவில் அந்தாமல் சிட்டு பறக்காம சிறிவு குருவி அந்தாதே அட்டன் சுழிக்காமல் அசல் காத்து வீசாமல் ஓங்கின கையும் உருவின வாளோடு கிழக்கு முகமாக ஐயா காவல் செய்தார். எங்க ஆண்டவன் சுடல ஐயா என் மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி காவல் செய்யும் பொழுது மலையாள தேசத்தில மாயாண்டி காவல்னா காகம் பறக்காது, தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்காது, சிட்டு பறக்காது, சிறுகுருவி வாழ்ந்தாது, அட்டம் சுழிக்காத அசல் காத்து வீசாது. அப்படி மாயாண்டி காவல் செய்து வார பொழுது அந்த மலையாள தேசத்துல காட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு வடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு வீசும் நாடு வீசும் நாடு மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மலரும் நாடு ஆதம் மூன்று மலை ஒளியும் மலை போலியோ மலை போலியோ வருடம் மூன்று நல்ல விளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு வானிருந்து விளையாடும் கையில் இருந்து தொகையாட்டும் கீரிகளும் பாம்புகளும் தனைகள் செய்திடுமா பசுக்களும் புலிகளுமா படித்துறையில் நீராடும் களம் இருக்கும் களம் உலகு நெல் விளையும் அறுத்தால் அறுத்து வர அறுத்து வர அறுதாலும் பயிராகும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதியில ஐ கடந்த கூடு கட்டும் ஆடு கட்டி போரடித்தா வாழாது ஜன்னல் என்று கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி நந்தம் பூனல் அழகு நந்தம் பூனா போடு போடு சாமி கட்டு தருவோராயிரம் தருவோராயிரம் பிள்ளை தருவோராயிரம் பிராமணர் தருவோராயிரம் அங்கே ஐயாயிரம் தரு நிறைந்த அதிலே ஒரு தருவாதியில புலையனோட வீதியில முன்னூறு புலையனிலும் மூத்தவன் பெரும் புலைய புலையனிலும் புலையாட்டம பெரும் புலையல் பெரும் புலையா ஐநூறு புலையனிலும் அண்ணாவி பெரும் புலையல் புலையா அறநூறு புலையனிலும் அதிகார பெரும் புலைய எழுநூறு புலையனிலும் எழுநூறு அதை யஜமாங்காலி புலையா அவன் தொழில் அப்படி பாத்துக்கோங்க மாந்திரிக தொழில் மாந்திரிக தொழில் காளி பெரும்புலைய அதிலே ஊரா ஆட்டாம பெரும்புலைய பெரும்புலைய புலையனோட மனைவியவா மனைவியவா புலக்கொடிய பெண்ணவளும் அவியுமா தொட்டில் வணந்தி அவியுமா அவியுமா உடனே வா
போலும் என்னை போலும் பெரிய தோழர் போலும் போலும் நல்ல நாரும் போலே ஒரு தமுடன் வாழ்ந்துவாரா நகமும் சதையும் போலே உலையனோடு போல கொடியும் நலமுடனே வாழ்ந்துவாரா மன்மதனும் ரதியும் போல மனமகிழ்ந்து வாழ்ந்துவாரா வாழ்ந்து வரும் நாளையில ஆந்திரவாதி பெரும் புலைய ஐயகத்தில் வல்லவனா வல்லவன் ஆந்திரத்தில் பொல்லாதவன் பொல்லாதவன் புலைய வல்லவனாந்திரத்தில் பொல்லாதவன் அஞ்சே நாமையு உண்டு ஆரோட்டு உண்டு குட்டியேடு மையு உண்டு குண்டு மகிழ்ச்சிமிழு உண்டு பாதாள மையு உண்டு பறக்கும் மகிழ்ச்சிமிழு உண்டு யார நகல வைப்பான் சின்னத்தேர பறக்க வைப்பான் அம்மிகளை பறக்க வைப்பான் நூற்று காதவழி சொலவு தட்டி பறக்க வைப்பான் பொல்லாத பெரும்புலைய பொல்லாத அவன் தொன்னூற்று காதவழி மூச்சடகி வாய்ந்தானானா முன்னூறு அடி வாய்வானே நாவடக்கி வாய்ந்தானானா நானூறு அடி வாய்வானே ஆங்காரித்து வாய்ந்தானானா ஐநூறு அடி வாய்வானே வானத்தை வில்வளைப்பான் மணல அள்ளி கயிர் திரிப்பான் ஒரு நாகத்தை வரவழைப்பான் கயர் வழிய இறங்க செய்வான் சண்டாள பெரும்புலைய வாழாத பெண்களை தான் வாழ வைப்பன் சண்டாளே வாழ்ந்து வரும் பெண்களை தான் வாழாமல் பிரிப்பானா சேராத பெண்களை தான் சேர வைப்பன் சண்டாளே சேர்ந்து வாழும் பெண்களை தான் சேராமல் விரிப்பானே கருவ கருவழிப்பான் பெண்ண சீரழிப்பான் உருவ உருவழிப்பான் உத்தமிய சீரழிப்பான் வீட்டுக்குள்ள இருப்பவள நீதிக்கு இழுப்பானே நீதியில நிற்பவள வீட்டுக்குள்ள இழுப்பானே அறைக்குள்ள இருப்பவள அம்பலத்தில் ஆட்டி வைப்பான் அம்பலத்தில் நிற்பவள அம்பலத்தில் நிற்பவள அறைக்குள்ள ஆட்டி வைப்பான் காளி பெரும்புலையில் வையகத்திலே வல்லவனாக மாந்திரத்திலே பொல்லாதவனாக சரி தேரை இழுப்பான் தேர் வடத்து அறுப்பான் தேர நகலை வைப்பான் சின்ன தேர பறக்க வைப்பான் அம்மிகளை பறக்க வைப்பான் ஐநூற்று காதவழி சுழவு தொட்டி பறக்க வைப்பான் தொன்னூற்று காதவழி காதவழி மூச்சடக்கி பாய்ந்தா முன்னூறு அடி வாய்வானா நாவடைக்கு பாய்ந்தா நானூறு அடி வாய்வான்
ஆங்காரித்து பாய்ந்த 500 அடி பாய்வா. வானத்தை வில்வளைப்பான், மணலை கயிறு திரிப்பான், கருநாகத்தை வரவழைப்பான், கயிறு வழியாக இறங்க செய்வானாம். மந்திரவாதி காளி பெரும்புலையில் மாந்திர தொழிலோடு வாழ்ந்து வருகின்றார். மையோடு சிமுளோடு அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே பெரும்புலை எனக்கு மண்ணு மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகமெல்லாம் இருக்கு, எல்லா பவுசு இருந்து. ஆனா புலை எனக்கு மாட மாளிகை கூட கோபுரங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு குறை. என்ன குறை தெரியுமா? என்ன குறை? பிள்ளை இல்லாத ஒரு குறைகள். புலை எனக்கும் புல கொடிக்கும். பிள்ளை இல்லாமல் மாந்திரவாதி புலையனை அழைத்த புல கொடியானவா கணவராஜோ மன்னா ராஜமல்லா, கணவராஜோ மன்னா ராஜமல்லா, எஜமான ரஜகிளிய ரஜகிளிய, தம்பூனால் ஊராதிலே ஊராதிலே, நாமல் இரு பேர்களுக்கும் பேர்களுக்கும் இருந்து என்ன செய்ய என்ன செய்ய, நமக்கு இல்ல நமக்கு இல்ல, மண்ணிருந்து என்ன செய்ய என்ன செய்ய, மனையிருந்து அதை செய்ய செய்ய, பொண்ணிருந்து என்ன செய்ய என்ன செய்ய, இருந்து அதை செய்ய யாரும் செய்ய, பிள்ளை ஒன்று இல்லாமல் கொடிய பெண் கொடியா கண்ணீரை தாங்க கண்ணீரை தாங்கெல்லாம் வடிப்பாளா வடிப்பாளோ, அவளம் போல கண்ணீரை தாக்கமெல்லாம் வடிக்காள மன்னாதி மன்னவரே, அகுடமுடி ராஜ மன்னா, பிள்ளை இல்ல வாசலுக்கு இச்சை கூட வாங்க மாட்டார். அந்த காலம் பிள்ளை இல்லைனா பிள்ளை இல்லைன்னு சொன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லி யாரும் பிள்ளை இல்லாதவர்களை குறை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, தெய்வம் கொடுப்பா. அம்மா அளவுக்கு அதிகமான தர்மங்களை செய்தவர்களுக்கும் பிள்ளை இருக்காதான். அளவுக்கு அதிகமான கர்மங்களை செய்தவருக்கும் பிள்ளை இருக்காதான். இருக்காதா? இருக்காதா? இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு யாருக்கு தெரியும்? தெய்வம் கண்டிருந்தா கருணை காக்கும். அதனால பிள்ளை இல்லாதவங்களும் வருத்தப்படக்கூடாது, பிள்ளை இல்லாதவர்களையும் குறையும் சொல்லக்கூடாதான். சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆகையினால அந்த காலம் பெண்கள் வந்து அப்படி புலம்பி இருக்காங்க, பிள்ளை இல்லைன்னா பிச்சை கூட வாங்க வரமாட்டார்கள்னா அவர்களை சிவனடியார்கள் என்றுதான் அழைக்கணுமா? பெரிய சிவனடியாரே. ஆமா, பிச்சைக்காரங்க அப்படின்னு நமக்கு எகிழ்ச்சியா பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. நாட்டுக்குள்ள பிச்சை அப்படிங்கிற பேர் யாருக்கு வந்துச்சு? சிவனுக்கு. சிவனுக்கு தான், சிவனுக்கு மட்டும்தான் வந்தது. ஐயா ஏ பிச்சையா, ஒரு காலத்திலே பிரம்மதி தோஷம் பிடித்து பித்தி பிடித்து சிவபெருமாளே சரி இறந்து உண்ணும் ஓட்டை கையில் எடுத்தாரா? அப்படின்னா திருவோடு, திருவோடு, திருவோடு பிரம்மதி தோஷம் பிடித்து திருவோடு கையில் எடுத்து பித்தி பிடித்து பேயனாக பித்தனாக இருந்து பிச்சை எடுத்தாரா? கிறுக்கு பிடிச்சு தெரு தெருவா அலைஞ்சு. அதுக்குத்தான் பிச்சைக்காரர்களை பிச்சைக்காரம்னு நம்ம எகிழ்ச்சியா பேசக்கூடாது, சொல்லக்கூடாதா? சிவனடியார்கள் சொல்லணும், பாத்துக்கோங்க. ஓஹோ, அதனால அழகு உள்ள இல்லைன்னா அண்ணன் வாங்க மாட்டார்கள். ஆமா, குழந்தை இல்லைன்னா குடும்பத்தார்கள் வரமாட்டார்கள். யாரு வருவா? நாம் குலம் தலைக்கணுமா?
போனா நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கணும். ஒரு குழந்தை வாரிசு வேணுமா? குழந்தை இருந்தா தான் இன்னார் மகன் இன்னாரு இன்னார் பிள்ளை இன்னாரு என்பார்கள். இப்ப இந்த எசகமாலை கும்பிடுறதுக்கு அதுவே வாழையடி வாழ பேர் சொல்லும் பிள்ளை. இந்த வேலை முத்தையா கூட்டம் வருது பார்த்தீங்களா? எசகியமால கும்பிடுறதுக்கு ஒரு வீட்டுல குழந்தை இல்லைனா அம்மா பேர் விடுதாங்க, அடுத்தடுத்து வாரிசு வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, அப்படியே வாரிசு தோண்டிட்டு இருக்கோம். அதே போன்று புரட்சியானவா காளி பெரும் புலையனை அழைத்தா எங்கனவராஜோ மன்னா எங்கனவராஜோ மன்னோ யஜமானே ரஜகிளே ராமல் இரு பேர்கள் பிள்ளை ஒன்று வேணோ மானா வேணோ ஒன்று நமக்கு உண்டு குழந்தைல மறக்கணும மறக்கணும் தொழில மறந்தீரானா மறந்தீரானா குழந்தை நமக்கு உண்டு அந்த புலச்சி அவள் சொன்ன போதே ஆளு பெரும் புலையன் அது சொல்வா ஏ அம்மா புலக்கொடி புலக்கொடி பிள்ளை இல்லாம நம்ம இருந்தாலும் சரி போனாலும் சரி தொழிலை மட்டும் என்னாலே மறக்க முடியாது. அவன் பொலக்கொடியானவ கண்ணீரும் கவலையும் கொண்டா சண்டாள பாவி ஏ சண்டாள பெரும்புலையா ஏ ஐயா மாந்திரத்தை மறந்தா நம்மளுக்கு மதலை உண்டும் என்று சொன்னோமே சொன்ன கேட்க மாட்டுக்கானே கேட்க மாட்டுக்காரா ஆண்டவா பகவானே பரம்பொருள என் வயிற்றுல ஒரு புத்தர் என்னவா நானும் செய்தேன் இதுவரைக்கும் பிள்ளை இல்ல கொத்த குறைத்தேனா பொறமர காலந்தேனா பாதவதி சண்டாளி பட்டர நெல்லாதில பதற கலந்தேனா ஓட்ட நாளி மறக்க போட்டு ஓட்டளந்த தோசை உண்டா ஆவை அடித்தேனா அந்த நரையாசினேனா அறவட்டி வாங்கினேனா அநியாயம் செய்தேனா என்ன பாவம் செய்தேன் ஐயா என்ன பாவம் ஐயா இதுவரைக்கும் மலடி நல்ல மலடி மலடி என்று ஐயையோ மக்கள் எல்லாம் பேசுவார்கள் பேசுவார்கள் மலடி வட்டம் மாறுவதப்போ வட்டம் மாறுவதப்போ மனத்தோட சேர்வதப்போ என் சாமி என் துறைய நான் தான மலடானே நான் தான மலடானே நாட்டில் வேற மலடு இல்லையோ மலடாச்சு
மாத கடாரி ஒன்று எருமையுமே மலடாச்சு குப்பை இளமை ஐந்து வரும் கோழி கூட மலடாச்சு வாசலில வைத்த மரம் வாழ மரம் பூக்கலைய உச்சத்தில வைத்த மரம் முருங்க மரம் பூக்கலைய கூட வைத்த தென்னம் பிள்ளை கொல குலையா காய்ச்சிருக்கு பக்கம் வைத்த தென்னம் பிள்ளை பாரி போய் இருக்குதையா பாவி கையால வைத்த மரம் பாவி கையால வைத்த மரம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.